இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த வெள்ளக்கார பயலுக்கு அறிவு இருக்கு அந்த அறிவை பயன்படுத்தி இதுல எது சரியானதுன்னு இவனே யோகிச்சிருந்தான்னா இதுல சரியானது எதுங்கிறத தீர்ப்பா இவனே கொடுத்துருக்க முடியும் அந்த மாவட்டத்துக்காரனுக்கு அறிய தெரிஞ்சு இல்ல அவனுக்கு அவனுக்கு அந்த அறிவை பயன்படுத்த தெரிஞ்சிச்சு இவனுக்கு ஏன் பயன்படுத்த தெரியல பயந்துட்டான் பயன்தோன்னே ஒரு அறிஞரை கூப்பிட்டான் அறிஞர் வந்து அவர் குண்டக்க முண்டக எதையோ யோசனையை சொன்னாரு சொன்னோடனையும் அதன் அடிப்படையில் அவர் சொன்னதை ஆதாரமா வச்சு சாகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தான் இந்த பொண்ணு உடன்கிட்ட ஏறி செத்து போச்சு இது ஒரு அறிஞர் அறத்தை செயல்படுத்துவதற்கு அறிவை பயன்படுத்தாமல் வைதிக அறிஞர்களினுடைய யோசனையை கேட்டு செயல்பட்ட ஒரு அறிஞர் ஒரு வெள்ளைக்கார நீதிபதி எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இன்னொரு உதாரணமும் சொல்றேன் அதே வங்காளத்தில் ஒரு மனைவி வந்து நான் உடன்கட்டை ஏறுவதற்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு அனுமதி கேட்குறான் என்னம்மா அப்படின்னா அது புருஷன் வந்து எங்கேயோ வெளியூருக்கு போனா வெளியூருக்கு போன இடத்துல செத்து போயிட்டான் போயிட்டான்னு தகவல் வருது அதனால இந்த அம்மா வந்து நானும் இனிமேல் வாழ்றதுல பொருள் இல்லை நானும் உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு சொல்லுது அனுமதி கேட்டு வருது அந்த அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைகள்லாம் இருக்குது அது வயசு கூடுதல் தான் அதனால் இந்த பதினாறு வயசு சிக்கல் இந்த அம்மாவுக்கு கிடையாது அது மூத்த அம்மா தான் அது ஒரு முப்பது வயசு இருக்கலாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் பேரு என்னன்னு தெரியல நான் சாகணும்னு கேட்குது இந்த வெள்ளக்கார நீதிபதி இதை சாக விடக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டான் இது என்னடா சதி சதின்னு சொல்லிட்டு பொம்பளைகளை பூரா தீயில் ஏற்றி கொளுத்திக்கிட்டு இது அயோக்கியத்தனமாக இருக்குது ஆகையினால இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது ஆனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு மொட்டையாக அவன் சொல்ல முடியாது நீ என் தர்மப்படி குடும்பான் அதனால் அவன் என்ன யோகிச்சான்னா குதர்க்கமாக ஒரு விஷயம் யோசிக்கிறான் சதி அப்படிங்கிற உடன்கட்டையை ஏறுறதுக்கு நாலு சாதிக்கு தான் அனுமதி இருக்கு நாலு சுத்த ஜாதி நாலு சுத்த ஜாதிங்கிறது என்ன பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் நாலு பேர் தான் சுத்த ஜாதி இந்த நாலு சுத்த ஜாதிக்கு மட்டும்தான் உடன்கட்டை ஏறுவதற்கான அனுமதி இருக்கிறது மற்ற ஜாதிகளுக்கு கிடையாது இப்போ அனுமதி கேட்குற பொண்ணு வைத் அப்படிங்கிற வைத்தியர் ஜாதியைச் சேர்ந்த இவ வந்து பிராமணரும் இல்லை சத்திரியரும் இல்லை வைசியரும் இல்லை சூத்திரரும் இல்லை சுத்த ஜாதியில் பிறக்கலை கலப்பு ஜாதியில் பிறந்திருக்கா கலப்பு ஜாதியில் பிறந்தவங்களுக்கு உடன்கட்டை ஏறுவதற்கு அனுமதி கிடையாது சாஸ்திரப்படி அனுமதி கிடையாது டினைடு மறுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டான் சரி நல்லதாக போச்சு புண்ணியமாக ஏதோ நல்ல யோசனை செஞ்சான் அப்படின்னு விடணும்ல இந்த சாதிக்கார பயல்கள்லாம் விடலை தேய் நாங்கள் கலப்பு சாதியா உனக்கு தெரியுமா எங்கள் சாதியை பற்றி நாங்கள் யாருன்னு தெரியுமா நாங்கள் சூத்திர ஜாதியினுடைய உப பிரிவு அப்போ நாலு சுத்த ஜாதிக்குள்ள நாங்கள் முக்கியமானவங்க எங்களை எப்படா நீங்கள் கலப்பு சாதின்னு சொல்லலாம் எங்கள் சாதியை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு எல்லா பேரும் கிளம்பிட்டான் கிளம்பி மறுபடியும் வெள்ளக்கார நீதிபதிக்கு நெருக்கடி வந்துடுச்சு நெருக்கடி வந்தால் அவர் மறுகிறார் என்ன சொல்லி இதை தடுக்கிறது அப்படின்னா பிராமண அறிஞர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கேட்கணும்ல ஏன்னா அவன் தானே விவஸ்தா என்ன அப்படின்னு சொல்லுவான் அதனால் அவன்கிட்ட கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க காசை வாங்கிட்டு ஆமாங்க அவங்களும் சுத்த ஜாதி தான் சூத்திரர்களினுடைய உபப்பிரிவு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான் அப்போ இவங்க நோக்கத்துக்கு எதை வேணாலும் மாற்றலாம் இவன் காசு கொடுத்தான்னா அவன் சூத்திர ஜாதியினுடைய உபஜாதி காசு கொடுக்கலைன்னா கலப்பு ஜாதி தாழ்த்தப்பட்டவன் என்ன வேணாலும் சொல்லுவான் ஏன்னா சாஸ்திரம் அவனுடையது அவன் யோசித்தது அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு அந்த மொழி தெரியாது நமக்கு அந்த நடைமுறைகள் தெரியாது நமக்கு அந்த மாதிரியான சமூக அமைப்பே கிடையாது ஆகையினால அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் ஓ ஆமாம் அப்படித்தான் போல இருக்குது உண்மை தான் போல இருக்குது அப்படின்னு நம்புகிற தான் நம்மளை வச்சுருக்கான் அதனால் நம்மளும் அந்த அறிவை பயன்படுத்துறதில்ல எதுக்குங்க நமக்கு சிரமமாக இருக்குது அவர் நல்லா யோசிக்கிறாரு அவர் நாலு விஷயம் நல்லா சொல்கிறாரு சொல்லிட்டு போட்டோம் விடுங்க நம்ம பாட்டு கேட்டு வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா அவன் நோக்கத்துக்கு கருத்து சொல்லுவான் காசை வாங்கிக்கிட்டு வைத்திய ஜாதி என்கிற ஜாதி நான்கு சுத்த ஜாதிகளில் நான்காவது ஜாதி ஆகிய சுத்திர ஜாதியினுடைய உபஜாதி ஆகையினால் கலப்பு ஜாதி இல்லை அதுவும் சுத்த சுத்த ஜாதி தான் அனுமதி கொடு அப்படின்னு அவன் வெள்ளக்காரனுக்கு விவஸ்தை கொடுத்துட்டான் கொடுத்தா வெள்ளக்காரனுக்கு மறுபடியும் சம்மதம் இல்லை இதை காலி பண்ணிடணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் என்ன சொல்கிறது சட்டப்படி இந்த இந்து தர்மப்படி அதுக்கு இடம் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அவன் என்ன யோசிச்சான்னா குதர்க்கமாக உன் புருஷன் செத்து போனது வெளியூரில் அவன் செத்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவன் புணம் கிடச்சிச்சா புணத்தை நீங்கள் கொளுத்துனீங்களா அவன் செத்தாங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா இல்லை இல்லை அப்போ அவன் செத்தானா இல்லையாங்கிறது தெரியாத நிலைமையில் நீ உடன்கட்டை ஏறதுக்கு என்னால் அனுமதி கொடுக்க முடியாதுன்ட்டான் அவன் செத்தானா இல்லையா அவன் செத்தா தானே நீ உடன்கட்டை ஏறலாம் அவன் செத்தானா இல்லையானே தெரியலை அப்புறம் எதுக்கு உனக்கு உடன்கட்டை ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்குறது இப்படி இந்த வழக்கு இழுபட்டுக்கிட்டே கிடந்துச்சுல ரொம்ப நாள் உடன்கட்டை ஏறுறதில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அந்த மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு உறுதி எடுத்ததுலேருந்து உண்ணாவிரதம் இருக்கணும் உண்ணாவிரதம் இருந்து உடன்கட்டை ஏறினதோடு முடிஞ்சிடணும் அப்படியே அதான் கணக்கு இந்த அம்மா உறுதி எடுத்துகிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு கேஸ் இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே கிடக்கு இழுத்து கடைசியில் ஒரு வாரம் பத்து நாளைக்கு மாறி மாறி இங்கேயும் அங்கேயும் பேசி பேசி வர்றதுக்குள்ளேயும் அந்த அம்மாவுக்கு பசி தாங்க முடியாமல் அது அள்ளி சாப்பிட்ருச்சு சாப்பிட்ருச்சுன்னா அந்த உறுதி முறிஞ்சு போயிடுது ஏன்னா நான் சாப்பிடாமல் உறுதி எடுத்திருக்கேன் சாகாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்போ எனக்கு அந்த உறுதி முறிஞ்சு போச்சு முறிஞ்சு போனதுனால அந்த கேஸு நல்லண்ட் வாய்டாகிருச்சு ஒன்றுமில்லாத கேஸாக அது ஆயிருச்சு ஒரு வெள்ளக்கார நீதிபதி ஒரு அறத்தை செய்யறதுக்காக தன்னுடைய அறிவை கொண்டு இப்படியும் அப்படியுமா பெரட்டி பெரட்டி யோசிச்சதனுடைய விளைவு ஒரு கொலை தடுக்கப்படுகிறது வெள்ளக்கார நீதிபதி நான் சட்டப்படி தான் செய்வேன் தர்மப்படி தான் செய்வேன் நாலு ஒன்றுக்கு கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா கெடுபுடியாக பகவத்கீதை சொன்ன அறத்தையா அவன் கடைப்பிடிச்சான் இழுத்து இழுத்து பார்ப்போம் இதை எப்படியாவது சரி பண்ண பார்ப்போம் ஒரு உயிரை தான் முக்கியமானதே தவிர என்னுடைய கடமையை பேப்பரில் எழுதி இருக்கிறது மாதிரி நான் அப்படியே செய்வேங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வர்றான் இல்லையா அதுதானே அறம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத செய்கிறதும் அவன் மேலே இருக்கிறவன் இதுதான் விவஸ்த அப்படின்னு சொல்கிறத செய்கிறதுமா அறம் அப்போ நம்ம எந்த இடத்துல மாட்டிக்கிறோம் அப்படின்னா நம்ம யோசிக்காமல் இருக்கிற இடத்துல தான் நம்ம மாட்டிக்கிறோம் இதில் ஏகப்பட்ட கூத்துகள் நடந்துருக்கு இந்த நாலு சுத்த ஜாதிக்கு தான் அனுமதின்னு சொல்லிட்டான்ல உடனே இருக்கிறவன் புறா சூத்திர ஜாதிகள் பூரா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலப்பில் வந்தவன் புறா நம்மளை கீழ் ஜாதின்னு சொல்றான் நம்மளும் போய் உடன்கட்டை ஏறணும்னா நம்மளையும் சுத்த ஜாதியில சேர்த்துருவான் அப்ப நம்ம ஜாதி மேலே போகணும்னா நம்ம பொம்பளைகளை எல்லாம் உடன்கட்டையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டாப்பயிலெல்லாம் சாதிய தன்னுடைய சாதியை மேல் சாதி ஆக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சாதியில பிறந்த பொம்பளைகளெல்லாம் உடன்கட்டை ஏத்துறான் அதுக்கு தடை யாரு வைதீக பிராமணர் ஏன்னா அவர் தானே எல்லாத்துக்கும் உரிமை உடையவர் அவர் தானே கடிதம் கொடுக்கணும் இவன் சுத்த ஜாதி தான் அப்படின்னு அப்போ அவரை கவனிக்கிற விதத்தில் கவனித்தா அவர் கடிதம் கொடுத்துருவார் கடிதம் கொடுத்தாருனா இவன் சுத்த ஜாதி ஆயிடுவான் சுத்த ஜாதி ஆனான்னா இவன் உடன்கட்டை ஏறுவான் உடன்கட்டை ஏறினா அவன் சாதி பொண்ணு சதி மாதாவாயிரும் தெய்வம் ஆயிரும் தெய்வம் ஆனிச்சுன்னா அந்த சாதி மேல்நிலை சாதி ஆயிரும் சாதிகள் மேல்நிலையாக்கம் பெறுவதற்கு இந்த சதி அப்படிங்கிற ஒரு சதித்தனமான வேலையை இந்த சாதிகள் எல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க ஒரு வயலுக்கும் அறிவு கிடையாது இன்னஞ்சில கூத்துகள்லாம் நடந்திருக்கு பொம்பளையை அடித்த கூத்து அதாவது ஒரு பொம்பளை வந்து புருஷன் செத்து போயிட்டான் சுற்றி இருக்கிற சொந்தக்காரன்லாம் நீ வந்து உடன்கட்டை ஏறினீனா தான் நீ தெய்வமாவே நீ உடன்கட்டை ஏறு அப்படின்னு பிடிச்சி பிடிச்சி தள்ளுறாங்க இவன் என்ன பண்ணா தன்னுடைய சக்கலத்தையை கிளப்பி விட்டு நீ தெய்வமானா உனக்கு ரொம்ப சிறப்பு அதனால் நீ தெய்வமாக நீ தான் என்னைய விட நல்லவ அதனால் நீ தெய்வமாகு அப்படின்னு சொல்லி அவளை ஏத்தி விட்டு அவளை உடன்கட்டை ஏற்றிட்டு இவ தப்பிச்சிட்டா இப்படி ஒன்று நடந்துச்சா இன்னொரு கதை ஒன்று இருக்குது அந்த ஆளுக்கும் செத்து போனவனுக்கு ரெண்டு மூணு பொண்டாட்டி அப்போ அவன் வந்து செத்து போயிட்டான் உடன்கட்டை சொந்தக்காரன் சொந்தக்காரம்பூரா நெருக்கடி பண்ணுறான் அப்போ அந்த சக்கலத்தை வந்து என்ன பண்ணா நான் ஏறுறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டான் இப்போ பொண்டாட்டிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவள் என்ன சொன்னான் ஏண்டி அந்த ஆள் இங்கே போதும் நீ தான் அந்த ஆள் கூட இருந்த செத்து போனதுக்கு பிறகு நீ தான் அங்கே போய் இருப்பேன்னா என்ன அர்த்தம் அப்போ நான் எதுக்கு தான் இருக்கேன் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத இங்கே நீ இருந்துட்ட அங்கே நான் தான் இருப்பேன் அதனால உடன் கட்ட நான் தான் ஏறுவேன் அப்படின்னு இவ ஏறிட்டான் கிறுக்கு அறிவு கிடையாது